மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்னா உண்மைன்னு சொல்லுவாங்க, மெய் என்பது உடம்பு எனவும் பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அதான் மெய் எழுத்துக்கள். மெய் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா உடம்பு என பொருள்படும். இப்போ நீங்கள் ஒழிச்சு பாருங்கள், இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இயு இரு இல்லு இவ்வு இழு இல்லு இற்று இன்னு. இந்த 18 மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். கசட தபர ஞமன ஏராள வளள இதெல்லாம் வள்ளினம் மில்லினம் இடையினம். இப்போ வள்ளினம் எது இது? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இது வள்ளினம். மில்லினம் எது இது? இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு, இது மில்லினம். இடையினம் எது? இ இரு எள்ளு இவ்வு இழு இல்லு, இது இடையினம். இப்போது மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எவ்வளோனா அரை மாத்திரை அளவு. குறில் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை, அப்போது மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இப்போது ஒழித்து பார்த்து உணர்வோம்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஒழித்து பாருங்களேன். இப்போது கசட தபர இது வள்ளினம், இது எப்படி வந்து ஒழிக்குதுன்னு பாருங்கள். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று, இந்த 6 வன்மையாக ஒழிக்குது. நீங்கள் ஒழிச்சு பாருங்கள், ரொம்பவும் வன்மையாக ஒழிக்கும். அடுத்தது மெல்லினம், ரொம்பவும் மென்மையாக ஒழிக்கும். எப்படின்னு பாருங்கள், இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு, இந்த 6 மென்மையாக ஒழிக்குது, அப்போ இது மெல்லினம். அடுத்தது எறள வளள, ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு, இந்த 6 வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்குது, அப்போ இது இடையினம். நீங்களே ஒழிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை ஒழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 4-5 தடவை உங்களுக்கே புரியும். வன்மையாக ஒழிக்கிறது வள்ளினம், மென்மையாக ஒழிக்கிறது மெல்லினம், இடையினம் பார்த்தீங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கும், அதுக்கு பேர் தான் இடையினம். இதெல்லாத்தையும் குறித்து வச்சுக்கோங்க.